சோப் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு சோப், சிண்டன் பார், பாடி வாஷ், ஷவர் ஜெல், பாடி ஸ்க்ரப், இந்த அஞ்சுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோப்பை பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாட்டா ஃபேட் கூட ஆல்கலைஸ் சேர்த்து உருவாக்குறாங்க. இந்த ப்ராசஸோட பேர் சப்போனிஃபிகேஷன். இதில் ஆல்கலைஸ் யூஸ் பண்ணுறதுனால சோப்போட பிஹெச் லெவல் ஹையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சோப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் கிடையவே கிடையாதுங்க. அப்போது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க சோப்பை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக ஆயில் ஸ்கின் இருக்கவங்க சோப்பை யூஸ் பண்ணும்போது ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே சோப் வந்து அவங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டீனையும் வாஷ் அவுட் பண்ணிடுது. அதனால சோப் வந்து யாருக்குமே பெட்டரான ஆப்ஷனாக இருக்காதுங்க. பட் ஸ்டில் நம்ம ஏன் சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிண்டன் பார், ஷவர் ஜெல், பாடி வாஷ் இந்த மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சோப் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம். நம்மள பலருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான விஷயங்களை தான் யூஸ் பண்ண பிடிக்கும். அதனால இருக்கிற சோப்பில் எந்த சோப் பெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவனா அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிண்டன் பார், இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டிடர்ஜென்ட் பார். இந்த சிண்டன் பாரில் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 5.5 தான் இருக்கும். இதோட பிஹெச் லெவல் 5.5 இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை இன்னுமே நல்லா ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குனே சொல்லலாம். ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிண்டன் பார் தான். அதனால ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்களும் சிண்டன் பாரை ப்ரிஃபர் பண்ணலாம். ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின்னு இல்லாமல் குழந்தைங்களுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்குன்னு எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சிண்டன் பார் தான். இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க சிண்டன் பாரை ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராடக்ட்னே சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினா கூட அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ரீசனால தான் சிண்டன் பார் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைங்க. பட் எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமான பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னா அது வந்து சிண்டன் பார் தான். நமக்கு கிடைக்கக்கூடிய சிண்டன் பாரில் பெஸ்டான சிண்டன் பார் எது அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவனா அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பாடி வாஷ் அண்ட் ஷவர் ஜெல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா சோப் அளவுக்கு ரொம்ப மோசமாகவும் இருக்காது, பட் சிண்டன் பாரை விட கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இப்போ சிண்டன் பாரில் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 5.5னா இதில் வந்து 7 கிட்ட இருக்குங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க பாடி வாஷ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா பாடி வாஷை விட ஷவர் ஜெல்ல கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால ட்ரை ஸ்கின் இருக்கவங்க பாடி வாஷா ஷவர் ஜெல்லா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாடி வாஷ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க சோப்பை விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாடி ஷவர் அண்ட் ஷவர் ஜெல் ரெண்டுத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாடி வாஷ் அண்ட் ஷவர் ஜெல்ல எது பெஸ்டான ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைனா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பாடி ஸ்க்ரப். ஸ்க்ரப் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் ஹார்டான மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரெகுலர் யூஸ் கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. இந்த அஞ்சு டைப்பான ப்ராடக்ட்ல நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அதில் எஸ்எல்எஸோட லெவல் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. எஸ்எல்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் லாரியல் சல்ஃபேட். இப்போ நம்ம வந்து நிறைய கேள்விப்படலாம், சல்ஃபேட் ஃப்ரீ சோப், சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு அப்படிலாம். சல்ஃபேட்டே இல்லாத ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து ஹையாக தாங்க இருக்கும். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நுரை கொண்டு வரணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக அவங்களோட சோப்பில் எஸ்எல்எஸை யூஸ் பண்ணுவாங்கங்க. அப்படி சின்ன லெவலில் எஸ்எல்எஸ் யூஸ் பண்ணும்போது அதனால் ஒரு பெரிய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் எதுவும் நமக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போது நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் மெயின் காம்போனண்ட்டாக எஸ்எல்எஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. மெயின் காம்போனண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் எது அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் 1, 2, 3 அந்த ஆர்டரில் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 பிளேசஸ்குள்ளார எஸ்எல்எஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சோடியம் லாரியல் சல்ஃபேட் அப்படிங்கிறது வேற, சோடியம் லாத் சல்ஃபேட் அப்படிங்கிறது வேற. சோடியம் லாரியல் சல்ஃபேட் தான் நமக்கு ஹார்டாக இருக்கும். சோடியம் லாத் சல்ஃபேட் அந்த அளவுக்கு ஹார்ட் கிடையாது. ரெண்டுமே எஸ்எல்எஸ் அப்படின்னு இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு வரக்கூடிய காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பியர்ஸ்லேயே சோப்பும் அவைலபிளாக இருக்கும், பியர்ஸ்லேயே ஷவர் ஜெல்லும் அவைலபிளாக இருக்கும். இப்போ இது ரெண்டுமே சேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே சேம் கிடையவே கிடையாதுங்க. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்.
ரெண்டுமே வேற வேற அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுமே ஒரே கலராக இருக்கிறதுனால இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேத்துக்கு வருது. பட் ஒரே கம்பெனிலேருந்து வரக்கூடிய சோப் அண்ட் ஷவர் ஜெல் இது ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.